டூ பென், பென்னுக்கு எக்ஸ்னு வச்சுக்கலாம், ஸோ டூ எக்ஸ். த்ரீ ஷார்ப்னர், ஷார்ப்னருக்கு ஒய்னு வச்சுக்கலாம், ஸோ த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு நைன். இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன். ஃபோர் பென் ஃபோர் எக்ஸ் அண்ட் சிக்ஸ் ஷார்ப்னர் சிக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன். ஈக்குவேஷன் நம்பர் டூ. இது சிக்ஸ் எக்ஸ் இல்லை சிக்ஸ் ஒய். த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு நைன் ப்ளஸ் டூ எக்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போகிறோம், மைனஸ் டூ எக்ஸ் ஆகும். ஒய் இஸ் ஈக்குவல் டு நைன் மைனஸ் டூ எக்ஸ் பை த்ரீ. த்ரீ ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது டினாமினேட்டருக்கு போயிடும். சிக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ், ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஆகும். ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் மைனஸ் ஃபோர் எக்ஸ், சிக்ஸ் டினாமினேட்டருக்கு போகும். எக்ஸ் ஜீரோனா ஒய் இஸ் ஈக்குவல் டு நைன் மைனஸ் டூ இன்ட்டு ஜீரோ டிவைடட் பை த்ரீ. நைன் பை த்ரீ இஸ் த்ரீ. எக்ஸுக்கு ஜீரோ, ஒய்க்கு த்ரீ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன், ஒய் இஸ் ஈக்குவல் டு நைன் மைனஸ் டூ இன்ட்டு ஒன் பை த்ரீ. நைன் மைனஸ் டூ இஸ் செவன் பை த்ரீ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ, ஒய் இஸ் ஈக்குவல் டு நைன் மைனஸ் டூ இன்ட்டு டூ டிவைடட் பை த்ரீ. நைன் மைனஸ் ஃபோர் பை த்ரீ. ஸோ ஆன்சர் இஸ் ஃபைவ் பை த்ரீ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, ஒய் இஸ் ஈக்குவல் டு நைன் மைனஸ் டூ இன்ட்டு த்ரீ பை த்ரீ. நைன் மைனஸ் சிக்ஸ் பை த்ரீ. நைனில் சிக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணால் த்ரீ கிடைக்கும். த்ரீ பை த்ரீ இஸ் ஒன். இது ஒரு டேபிளர் காலமில் போட்டுக்கலாம் கிடைச்சிருக்க வேல்யூஸை. ஒய் இஸ் ஈக்குவல் டு நைன் மைனஸ் டூ எக்ஸ் பை த்ரீ. எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தோம், எக்ஸுக்கு ஜீரோ, ஒய்க்கு த்ரீ. எக்ஸுக்கு ஒன், ஒய்க்கு செவன் பை த்ரீ. எக்ஸுக்கு த்ரீ கொடுத்தோம்னா ஒய்க்கு ஒன் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் டெசிமலில் இருக்கிறத ஃப்ராக்ஷனில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். போடுறதுனாலும் போடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஜீரோ பை சிக்ஸ். ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் பை சிக்ஸ் இஸ் த்ரீ. எக்ஸுக்கு ஜீரோ, ஒய்க்கு த்ரீ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன், ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் பை சிக்ஸ். ஃபோர்டீன் பை சிக்ஸ். டூ பாயிண்ட் த்ரீ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ, ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ பை சிக்ஸ். எயிட்டீன் மைனஸ் ஃபோர் டூ ஆர் எயிட் பை சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென் பை சிக்ஸ். ஒன் பாயிண்ட் சிக்ஸ். எக்ஸுக்கு த்ரீ, ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ பை சிக்ஸ். எயிட்டீன் மைனஸ் ஃபோர் த்ரீ ஆர் டுவெல் பை சிக்ஸ். சிக்ஸ் பை சிக்ஸ் இஸ் ஒன். இந்த வேல்யூஸில் ஒரு டேபிளர் காலமில் போட்டுக்கலாம்.
எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 3, எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2.3, எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 1. இப்போ இந்த எக்ஸ் ஒய் வேல்யூஸை கிராஃபில் எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க, ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க, அதுக்கு நேம் கொடுங்க. ஸோ ஒரு ஒரு சென்டிமீட்டரும் எத்தனை யூனிட்டுன்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்வல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்வல் டு 1 யூனிட். 1 யூனிட்னால் எக்ஸ் ஆக்சிஸ் 1 இருந்தால் ஒய் ஆக்சிஸ் 1, 2, 3, 4 அப்படி வேல்யூஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும். 2 யூனிட்டாக இருந்தால் ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் 2, 4, 6, 8 அப்படி கொடுக்கணும். ஸோ நம்ம 1 யூனிட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு எவ்வளோ வேல்யூஸ் தேவையோ அவ்வளோ அளவுக்கு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷனோட வேல்யூஸை எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 3, எந்த வேல்யூஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். மூணுமே பிளாட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 3. ஸோ ஒய் ஆக்சிஸ்லேயே வரும் அந்த பாயிண்ட்டு. எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 3. நெக்ஸ்ட் வேல்யூ எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 1. அந்த 3யும் 1 எந்த இடத்துல மீட் பண்ணுதோ அங்கே தான் நம்ம பாயிண்ட்டு போட்டு அந்த இடத்துல 3, 1 மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை கிராஃபிக்கலாக நம்ம பிளாட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அந்த ஈக்குவேஷனுடைய நேமை இங்கே எழுதுங்க. 2x + 3y = 9. அடுத்த ஈக்குவேஷனுடைய எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 3. எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 3. எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 1. சேம் வேல்யூஸ் தான் கிடச்சிருக்கு. அப்போது ரெண்டு ஈக்குவேஷனும் ஒன்று மேலே ஒன்று கோயின் சைடாக இருக்குது. அடுத்த ஈக்குவேஷனும் இந்த லைன் மேலேயே ரெண்டு ஈக்குவேஷனையும் இந்த மென்ஷன் பண்ணுங்கள் ஒரே லைனில். த டூ லைன்ஸ் கோயின்சைட் வித் ஈச் அதர் Both equations are equivalent that is one equation can be derived from the other equation.